நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கொரோனா வைரஸ்க்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த தடுப்பூசி எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது எப்படி வேலை செய்யும், அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொதுவான அர்த்தம் என்ன, இந்த வைரஸ் ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, வைரஸை பற்றியான ஃபேக்ட்டையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொடுப்பது ஃபேக்ட்னு வச்சான். தடுப்பூசியை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வைரஸை பற்றி பேசிட்டு போயிடலாம். வைரஸ்னா என்னென்னா வந்து டிஎன்ஏவும் ப்ரோட்டீனும் இருக்க ஒரு ஒரு செல் செல்லுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா செல்லுக்கு வந்து நியூக்ளியஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அது ஒரு தனி செல்லை விட ஒரு தனித்துவமான ஒரு இதுன்னு சொல்லலாம் வைரஸ். இது வந்து டிசீஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இது. அதாவது வைரஸ்ங்கிற வார்த்தைக்கே வந்து கிரீக்கில் வந்து பாய்சன் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. வைரஸ் வந்து எப்போவுமே வந்து உயிரோடவே இருக்காது. ஒரு உயிரினம், அதாவது ஒரு வாழ்ற லிவிங் ஆர்கானிசம்குள்ளே அது போகும்போது மட்டும்தான் அதோட நேச்சர் வந்து லைவாக மாறும். அதாவது அது உயிரோடு மாறும். இந்த மாதிரி மாறும்போது என்ன ஆகுனாலும் அதுக்குள்ளே வந்து டிஎன்ஏ இல்லை ஆர்என்ஏ ஏதாவது ஒன்று இருக்கும். இந்த ரெண்டுத்தில் டிஎன்ஏ ஆர்என்ஏலாம் என்னென்னா வந்து நம்ம உடம்புலையும் டிஎன்ஏ ஆர்என்ஏலாம் இருக்கும். எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா, முன்னோர்கள் அதாவது நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கலாம் அவங்களோட ஜீன்ஸ் அந்த ஜீனெலாம் வந்து கேரி பண்ணிட்டு வரும். அவங்கவுங்க சில பேர்லாம் சொல்லுவாங்க அம்மா மாடியே பையன் அப்படின்ட்டு. அதோட அவங்களோட ஜீனை வந்து அந்த பையனுக்கு கொண்டு வர்றதுதான் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏலாம் வந்து ஜீன் எல்லாத்தையுமே கேரி பண்ணிட்டு வரும். வைரஸஸ்க்கும் டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும். இது மூலிமா என்ன ஆகும்னா, வைரஸோட நேச்சர் வந்து அந்த டிஎன்ஏல இருக்கும். இது மூலிமா நம்ம பாடி வந்து ஒரு டிஎன்ஏ வந்து வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வருதுன்னா அந்த டிஎன்ஏ என்ன நினைக்கும்னா, ஓ இது நம்மளோட ஒரு இனம் தான் அப்படின்னு சொல்லி அது வந்து அலோவ் பண்ணி உடம்புக்குள்ள வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து டிசீஸ் ஏற்படுத்துகிற ஒரு டிஎன்ஏ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ வந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்ம உடம்பு கண்ட்ரோல் பண்ணுற டிஎன்ஏவையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து வைரஸஸ்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். இதனால கொரோனா வைரஸ்க்கே வந்து வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. சரி, அப்போ இது நம்ம உடம்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஎன்ஏ வந்து நம்ம செல் நம்ம உடம்புக்கு எல்லா செல் கிட்டேயுமே ஒரு டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏ வந்து ஒரு இடத்துல வந்து ரிப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். ரிப்ளிகேஷனாக வந்து ரீப்ரொடக்ஷன் மாதிரி சொல்லலாம், மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டே இருக்கும். அந்த இடத்துல நம்ம வைரஸோட டிஎன்ஏ என்ன பண்ணணும்னா, அந்த வைரஸோட டிஎன்ஏ போயிட்டு அதோட டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல. அப்போ என்ன, நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியலே மாறிடும். அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ சொல்கிறது தானே ஒரு லாம், அது சொல்கிறது தானே சட்டம் நம்ம உடம்புல. அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த டிஎன்ஏ போயிட்டு எனக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்லாம் கொண்டு வா அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம பிளட் செல்ஸ் எல்லாமே அந்த டிஎன்ஏ அந்த வைரஸோட டிஎன்ஏ வந்து டெவலப் ஆகிறதுக்கு, அதோட வைரஸ் வந்து நம்ம உடம்புல டெவலப் ஆகிறதுக்கு இந்த டிஎன்ஏவை யூஸ் பண்ணி நம்ம உடம்பை கண்ட்ரோல் பண்ணி அதோட நியூட்ரியன்ஸை வாங்கிக்கும். அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி க்ரோ ஆகி நம்ம பாடியே அதை டேக் ஓவர் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம வைரஸால் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் என்னாகும் உங்களுக்கே தெரியும். கொரோனா வைரஸில் இறந்தவங்க மாதிரி பல பேர் இறக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வைரஸ் வந்து மனுஷங்களை மட்டும் இல்லை, அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியாவையும் அஃபெக்ட் பண்ணும். வால்டர் ரீட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து 1901 முதல் ஹியூமன் அஃபெக்ட் பண்ணுற வைரஸை கண்டுபிடிச்சார். அந்த வைரஸ் என்ன வந்து ஜாண்டிஸ் தான். இந்த வைரஸஸ்லாம் வந்து பாக்டீரியாவோட ரொம்ப சின்னதாக இருக்குமாமா. வைரஸஸ் மட்டும் இல்லை, நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன், வைரஸ்லாம் வந்து அதோட ப்ரோட்டீனும் அந்த ப்ரோட்டீனுக்குள்ளே டிஎன்ஏவும் இருந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து வைரஸ் அப்படின். அதே அந்த ப்ரோட்டீன் மேலே கவர் பண்ணியிருக்க ப்ரோட்டீன் இல்லைன்னா அதை வைரியாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வைரியாட்ஸும் டிசீஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷக்கிருமின்னு சொல்லுவாங்க. ஆனால் வைரஸஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக பரவிடாது. இந்த கொரோனா வைரஸ் வர்றதுக்கு முன்னாடி அப்படி தான் எல்லோரும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வைரஸ் வந்து இவ்வளோ டேஞ்சரான வைரஸ், இவ்வளோ ஈஸியாக பரவுதா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். கொரோனா வைரஸ்க்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது இந்த தடுப்பூசி வேலை செய்யுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆனால் தடுப்பூசி வேலை செய்யுமாங்கிறதுக்கு முன்னாடி, தடுப்பூசி எப்படி நமக்கு நார்மலாக இந்த வைரஸ்க்குலாம் கண்டுபிடிக்கிற தடுப்பூசி எப்படி காமனாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நம்ம டிஎன்ஏவை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு வைரஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதாவது நம்ம டிஎன்ஏ தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. அதுவே ஒரு வைரஸ் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம எவ்வளோ பெரிய ஒரு இனோவேஷன் பண்ணணும், எவ்வளோ பெரிய டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம பார்க்கலாம். ஆமாம், ஆன்டி வைரஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நான் உங்ககிட்ட வைரஸை பற்றி பேசும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன், என்னென்னா வந்து நம்ம டிஎன்ஏ வந்து அந்த வைரஸோட டிஎன்ஏவும் தன்னோட மாதிரி ஒரு பார்ட்டு தான் நினச்சிட்டு உள்ள அளவு பண்ணுவோம்ட்டு. ஆனால் இங்கே தான் வந்து ஆன்டி வைரஸோட ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு டெக்னாலஜி உருவாக்குறாங்க. இந்த இடத்த வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டா அந்த வைரஸே நம்ம உடம்புக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வைரஸ் பார்ட்டிக்கலாக இருக்குல்ல, அந்த வைரஸ் பார்ட்டிக்கல்லாம் டை ஆகி ஒரு அதோட குறை அந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்தால் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுத்தாத மாதிரி அதை செட் பண்ணி இந்த வைரஸஸோட
அந்த டிசீஸ் அதோட தன்மையை மட்டும் அந்த டிசீஸ் ஏற்படுத்துகிற மாதிரி தன்மையை மட்டும் அந்த டிஎன்ஏக்குள்ளே வச்சு அதை வந்து ஜெனட்டிக்கலாக ரீகாம்பினேஷன் பண்ணி நம்ம உடம்புல விடுவாங்க. அதுதான் வந்து ஆன்டிவைரஸ் வேக்சின். இது உடம்பு இது நம்ம உடம்புக்குள்ளே வந்து விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம டிஎன்ஏ வந்து சாதாரணமாக அலோவ் பண்ணிடும். எப்படி வைரஸ் அலோவ் பண்ணுது அந்த மாதிரி அலோவ் பண்ணதுக்கப்புறமா அதோட தன்மை அந்த நம்ம வேக்சினில் வந்து நம்ம ரீகாம்பினேட் பண்ணி அந்த செல்ஸ் எல்லாம் உருவாக்கியிருப்போம்ல வைரஸ் பார்ட்டிகல்ஸை, அதுக்கப்புறம் தான் அந்த தன்மையை அனலைஸ் பண்ணி அது புரிஞ்சுக்கும் இது வந்து டிசீஸ் ஏற்படுத்துகிற ஒரு பார்ட்டிகல், இந்த டிஎன்ஏ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏ வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து நம்ம உடம்போட டிஎன்ஏ வந்து அதை எதிர்க்கும் ஆன்டிபாடிலாம் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வேக்சினில் வச்ச அந்த பார்ட்டிகல் வந்து நம்ம உடம்புல எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படுத்தாதுன்னா அது வந்து டையான ஒரு வைரஸ் பார்ட்டிக்கல் வந்து எடுத்துக்கூடியது. அதில் வந்து அந்த வைரஸ் பார்ட்டிகளோட தன்மை மட்டும்தான் இருக்கும், அந்த டிசீஸ் ஏற்படுத்த போட தன்மை மட்டும்தான் இருக்கும், ஆனால் நமக்கு டிசீஸ் ஏற்படுத்தாது. தடவை அதாவது இந்த வேக்சின் போட்டு அதுக்கு அடுத்த தடவை அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு வைரஸே வந்து வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த வேக்சின் போட்ட அது வேக்சின் எதுக்காக போட்டாங்களோ அந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புல வருதுனால் நம்ம டிஎன்ஏக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து அது வந்து ஏற்கனவே அனலைஸ் பண்ணிடுச்சு இந்த மாதிரி வைரஸ் வந்து ஒரு டிசீஸ் பார்ட்டிகல் அப்படின்ட்டு. நம்ம உடம்புக்குள்ளே வரும்போது இது ஃபைன் பண்ணி ஓ இந்த வைரஸ் நம்மளை ஏற்கனவே அஃபெக்ட் பண்ணிடுச்சு, இது வந்தால் நம்மளை வச்சு அஃபெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து அதிகம் பண்ணும். இது மூலிமா நம்மளோட டபிள்யூபிசி செல்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாகி ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி அதாவது அந்த நோயை எதிர்த்து போராடுறதுக்கான ஒரு செல்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஆன்டிபாடி அப்படின்னா ஆன்டிபாடியை அதிகம் பண்ணி அந்த வைரஸையும் நம்ம உடம்புல வர்ற விதமாக பண்ணிடும். இந்த வைரஸ் வந்தால் அதை அப்படியே அழிச்சிடும் உடம்பை வந்து உடம்புக்கு உள்ளே வரவே அது வந்து அளவே பண்ணாது. ஏன்னா அது நம்ம அதுக்கே வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே வந்துட்டு நம்ம டிஎன்ஏ கிட்ட வேக்சின் அனுப்பி நம்ம வேக்சின் உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி இது வைரஸ் பாடிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனால் என்ன ஆகும்னா இந்த மாதிரி வைரஸ் வராது. நம்ம எவ்வளோதான் மெடிசனை எடுத்துக்கிட்டாலும் நம்ம எதிர்ப்பு சக்தியை தாண்டின ஒரு மெடிசன் இந்த உலகத்திலேயே கிடையாது. எந்த ஒரு மெடிசனுக்கும் மேலே உள்ளது தான் நம்ம ஆன்டிபாடி. இந்த ஆன்டிபாடியில் அதாவது நம்ம பிளட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 55% பிளாஸ்மா தான் இருக்குது. இந்த பிளாஸ்மா தான் வந்து நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறத ரொம்ப அதிகம். பிளட்டில் வந்து டபிள்யூபிசியும் பிளாஸ்மா மட்டும்தான் வந்து நம்ம ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இந்த நம்ம பிளட்டே வந்து ஒரு டிசீஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து அதிகமான ஆன்டிபாடி வச்சுருக்கோம். இந்த ஆன்டிபாடி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு மெடிசனால் க்யூர் பண்ண முடியாததை நம்ம வேக்சினாக போட்டு நம்ம ஆன்டிபாடி அதிகம் பண்ணுறோம். அதாவது எந்த ஒரு வைரஸ் போடுற வேக்சினே நம்ம எதிர்ப்பு சக்தியை நம்பிதான் இருக்கு. இப்போ நம்ம நாட்டில் கண்டுபிடிச்சிருக்க ஆன்டி வைரஸை பற்றி இப்போ சொல்லணும்னா நீங்கள் வந்து ஆன்டி வைரஸை மட்டும் நம்பியிருக்காதீங்க. முக்கியமாக வேக்சின்லாம் வந்து உங்கள் எதிர்ப்பு சக்தி தான் அதிகம் பண்ணும். அதனால் முடிஞ்சளவுக்கு உங்கள் எதிர்ப்பு சக்தியாக அதிகமான பாருங்கள். ஹெல்த் இஸ் வெல்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த விஷயம் வந்து உங்கள் ஏற்கனவே தெரியுமா இல்லை இப்போ தான் தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை நீங்கள் எங்களை மோட்டிவேட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.